ஜோதிடர் ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லா ஓரைகள் பற்றியும் இன்றைக்கி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய ஓரையின் பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா, சூரிய ஓரை வந்து ஒரு அசுப ஓரை, ஓகேங்களா. பாவ கிரகமான சூரியன் ஆதிக்கம் உள்ளதா என்று கூறப்பட்டு உள்ளதால் அந்த காலகட்டத்தின் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். செவ்வாய் ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதிலேயே மோசமான பலன்கள் தருவது பாவ கிரகமான செவ்வாய் ஓரை மயமுறுத்தி கூறப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படணும் என்பதில்லை. சனி உரையில் பார்த்தீங்கன்னா தீயவையாகவும் தரவில்லை, பாபங்கள் செய்பவர்கள் தண்டிப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ள சனைச்சரன் தண்டைக்காரன், ஓகேங்களா. பாப கிரமன் சனி நம்ம எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பார், அதுவும் தீய உரை தான் என்பதில்லை. சுக்கர உரையில் வந்து பார்த்தீங்கன்னா சுபங்கள் யாவும் நல்லதாக இருக்கும், புண்ணியங்கள் செய்தவரை வாழ வைத்து சுகமளித்து இன்பம் தரவுள்ளவர் சுக்கரன் ஆவார். சுபகிரகமன் சுக்கரன் நமக்கு எல்லா வகையான நல்லதாக தந்து காத்து கொண்டிருப்பார். புதன ஒருவரில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியங்கள் நன்கு செய்து புகழ் வாழ விரும்புகின்ற புனிதர்களை கல்வியால் மேன்மைகள் பெற செய்கின்ற புதனின் உரை தான் காலம் கிடைப்பது அறிவு. சுபகிரகமன் முதன் நமக்கு எல்லா நல்லதும் தருவார். சந்திர வர பார்த்தீங்கன்னா வளர்பிற சந்திரன் சுபம், தேய்பிற சந்திரன் அசுபம் என சொல்லுவாங்க. மனதுக்கு காரகன் ஆதலால் சந்திர ஓரையில் புத்தியை பயன்படுத்த வேண்டும். சந்திர ஓரையில் உடல் சம்பந்தமான நல்ல காரியங்களை செய்யலாம். குரு ஓரையோட பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபகரமான குருவின் ஓரையில் நல்ல எல்லாவற்றையும் செய்யலாம். குரு சகல வெற்றிக்கும் குருவின் பார்கள் கிடைக்கின்ற குரு பார்க்க கோடி நொன் என்பவர்களே அது மாதிரி திருவருளை குருவே பெற்றுத் தருகிறது நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஓரைகளோட பலன். ஓரைகள் வந்து ஆபத்தா நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப உரைகள் வந்து ஆபத்து விளைவிக்கும், சுப உரைகள் நன்மைகள் தரும். சூரியன் செவ்வாய் சனி என மூணு உரைகளுமே சுபம் செய்யக்கூடியது, சுபகுரகம் செய்யக்கூடாது, சுபகாரியங்களை செய்யக்கூடாது, சரிங்களா. அந்த மந்திராதிங்க மூணு உரைகள் மட்டும் நல்லா வச்சுக்கலாம், சூரியன் செவ்வாய் சனி. அசுப உரைகள்லாம் எவ்வாறு ஆபத்து ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து என்பது நம்ம அறியாத களத்தில் இருப்பது ஆக்சிடென்ட் என்று சொல்லுவோம். திட்டமிடாத செயல்களும் அவசரமாக செய்கின்ற கர்மங்களிலும் ஆபத்து எப்போதும் இருக்க தான் செய்யும். குற்றவாளிகளையெல்லாம் பார்த்திங்கன்னா சுப உரகாரங்களில் இறைவன் தானாகவே தண்டிப்பார், ஓகேங்களா. சுப உரைகள் அதே மாதிரி சுக்கரன் புதன் சந்திரன் குரு ஆகிய நான்கும் சுபகிரகம் எனப்படுவை. இவைகள் சுபத்தை மட்டுமே செய்வார், இவர்களுக்கு மற்ற பாவகிரகங்கள் ஐந்தும் சேர்வது நன்றன்று. பஞ்சாங்க சக்தியுடன் இவர்கள் காலத்தில் நிலவுகளை அணுகும் போது நல்ல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். சில பேர் கேட்குறாங்க கடன் வசூலிக்க எந்த உரைகள் பயன்படுமா, எந்த உரையை பயன்படுத்தணும், எந்த உரையில் போனால் பயன்பட கிடைக்குன்றான். கடன் வாங்குவதும் தப்பு, கடன் தருவதுமே தப்பு தான். கடனாளி நிம்மதி எழுப்பான். கடனை வசூலிக்க செவ்வாய் உரையில் நல்ல ஒத்துழைப்பு தருவதாக அமைதுன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செவ்வாய் உரையில் எதிராளியை சுலபமாக வேண்டலாம். ஸோ செவ்வாய் உரை யூஸ் பண்ணி உங்களுடைய கடனை நீங்கள் வசூலிக்கலாம். சரி என்பர்களே, இந்த குறிப்புகள் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதப்ப இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் நிறைய விடப்படும். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓரைகளில் எந்தெந்த நாள் என்ன ஓரை எந்த டைமில் பண்ணணுன்ற ஒரு அடுத்த குறிப்பு அடுத்ததில் வரும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.